மாத்தி யோசிச்சேங்க. வளர்ந்து வரும் நவீன வேளாண்மையில் குறைந்த நாட்களில் நல்ல வருவாய் கிடைப்பதால் விவசாயிகள் காய்கறி சாகுபடியில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அதிலும் சுவை மற்றும் பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ள வெண்டைக்காய்க்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைப்பதால் வெண்டை சாகுபடியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பூச்சி மற்றும் நோய் தாக்காத வண்ணம் மேலாண்மை முறைகளை பின்பற்றுவதன் மூலம் மகசூல் இழப்பை தவிர்க்கலாம். அந்த வகையில் வெண்டை சாகுபடி செய்து பயனடைந்த விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுகா நொளம்பூர் கிராம வேளாண்மையாளர் ஏ. ராஜேஸ்வரி அவர்கள் தரும் செய்திகள். இருபது செண்டு வெண்டைக்காய் சாகுபடி பண்ணிக்கிறோம். உழவு ஓட்டி ரெண்டாவது வாணி மடித்து அது டொயின் போட்டு பிடிச்சி ஒரு பூ மூணு அடி ஒரு அடையாளம் போட்டு அதை நட்டு அச்சு களை பறித்து அதை நல்ல சாகுபடி எனக்கு நல்லா கிடைச்சிது. ஒரு 10 கிலோ 6 கிலோ ஆரம்பத்தில் வந்தது. இப்போ ஒன்றட்ட ஒரு நாளைக்கு சாகுபடி பண்ணி எடுத்துன்னு போயிட்டுனா 50 கிலோ ஒரு பெருப்புக்கு வருது. எனக்கு நல்ல சாகுபடி. நான் விவசாயம் கோவை செடி போட்டுக்கிறேன், வெண்டை செடி போட்டுக்கிறேன், எனக்கு நல்லா மகசூல் கிடைக்குது. கிளினிக்கிலேருந்து பயிற்சி எல்லாம் கொடுக்குறாங்க எங்களுக்கு. உரம் விதை எல்லாமே எங்களுக்கு திண்டிவனத்துலேருந்து எங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. அதை வாங்கி நாங்கள் பயன்படுத்தி அதுக்கப்புறம் நோய் வந்தாலும் அதுக்கு அவங்க வந்து பார்த்து அதை பயிற்சி பண்ணுறதுக்கு மருந்து அடிக்கிறதுக்கு எல்லாத்தையும் அவங்க சொல்கிறபடி நாங்கள் எல்லாம் செய்கிறோம். நல்ல மகசூல் கிடைக்குது எங்களுக்கு. மேலும் விவரங்கள் பெற ஏ. ராஜேஸ்வரி அவர்களை 0808-298-29-07-75 என்ற கைபேசியில் தொடர்பு கொள்ளலாம்.